வணக்கம் எங்கள் மக்களே, நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன். லேபர் பார்ட்டியினுடைய வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. நேற்றைய தினம் நடைபெற்ற பிரித்தானியாவினுடைய பொது தேர்தலினுடைய முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கு. முழுமையான வெளியிடப்படவில்லை. இருந்தாலுமே தேவையான 50% மேற்பட்ட ஆசனங்களை லேபர் பார்ட்டி கைப்பற்றினதால லேபர் பார்ட்டியினுடைய வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இனி வருகின்ற 5 ஆண்டுகளுக்கு பிரித்தானியாவை, யூகேயை வந்து லேபர் பார்ட்டி தான் ஆட்சி செய்ய போகுது. இது தொடர்பான முழு விடயத்தை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த காணொலிக்கு போகிறதுக்கு முதல்ல யாராச்சும் லண்டன் தகவல் மகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இல்லைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அதே நேரத்தில் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பெல்லையுமே அமைத்து விடுங்க. அப்போ தான் நான் போடுற காணொலிகள் வந்து உங்களுக்கு உடனுடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ காணொலிக்குள்ளே போவோம். இப்போ விரிவாக பார்ப்போம் என்னென்ன கட்சிகள் எவ்வளவு ஆசனங்களை கைப்பற்றியிருக்குது, எவ்வளவு வாக்குகளை பெற்றிருக்குது, அதனுடைய சதவீதத்தையும் பார்ப்போம். இதே நேரத்தில் கடந்த தேர்தல் 2019 ஒப்பிட்டு என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்ற விடயத்தையும் பார்ப்போம். அதன் அடிப்படையில் இப்போ நாந்தார அப்டேட் வந்து நேரம் 8:26. இன்னுமே வந்து 6 ஆசனங்களுக்கான முடிவு வெளியிடப்படையில் 650 ஆசனங்களில் 644 ஆசனங்களுக்குரிய முடிவுகள்லாம் வெளிவந்திருக்குது. அதுக்குள்ளேயே லேபர் பார்ட்டி வந்து 326 தான் ஒரு கட்சி ஆட்சிக்கு வர வேணும்னு சொன்னால் 326 மேலே எடுக்க வேணும். லேபர் பார்ட்டிக்கு வந்து அதுக்கு மேலே கிடைச்சதால் அதனுடைய உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. இதன் அடிப்படையில் தான் இந்த அப்டேட்டை நான் இப்போ தாரேன். அதன் அடிப்படையில் லேபர் பார்ட்டி தான் முன்னுக்கு நிற்குது. இதுவரைக்கும் 410 ஆசனங்களை கைப்பற்றியிருக்குது. இது 2019 ஒப்புடைக்கில் 209 ஆசனங்களை மேலதிகமாக பெற்றிருக்குது. இதனுடைய வாக்குகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னு சொன்னால் 96,34,399 வாக்குகளை பெற்றிருக்கு. பெர்சன்டேஜில் சொன்னால் 33.8% வாக்குகளை பெற்றிருக்கு. ரெண்டாவதாக கன்சர்வேட்டிவ் பார்ட்டி 119 ஆசனங்களை மட்டும் பெற்றிருக்குது. 2019 ஒப்புடைக்கில் 248 ஆசனங்களை இழந்திருக்குது. இதனுடைய வாக்குகளுடைய எண்ணிக்கை 67,56,134 வாக்குகளை பெற்றிருக்கு. இதனுடைய வீத அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் 23.7% பெற்றிருக்கு. மூன்றாவதாக வந்திருக்கிற கட்சி வந்து லிபரல் டெமோக்ராட். இதுக்கு வந்து 71 ஆசனங்கள் இதுவரைக்கும் கிடைச்சிருக்குது. கடந்த 2019 ஒப்புடைக்கில் இதுக்கு 63 வாக்குகளை மேலதிகமாக பெற்றிருக்குது. இதனுடைய வாக்குகளுடைய எண்ணிக்கை 34,87,604. வீதத்தில் பார்த்தோம்னு சொன்னால் 12.2% இருக்கிறது. ஸ்காட்டிஷ் நேஷனல் பார்ட்டி, இதுக்கு வந்து 9 சீட்டுகள் வந்து கிடைச்சிருக்குது. கடந்த தேர்தலோட ஒப்புடைய கூட 38 ஆசனங்களை வந்து இழந்திருக்குது. இதனுடைய வாக்குகளின் எண்ணிக்கை வந்து 685,045 வாக்குகளை மட்டும் பெற்றிருக்குது. வீதம் அடிப்படையில் பார்த்தோம்னு வீதத்தில் பார்த்தோம்னு சொன்னால் 2.4% பெற்றிருக்கு. அடுத்ததாக ஷின்பெயின் என்ற கட்சி வந்து, அதுக்கு வந்து 7 ஆசனங்கள் கிடைச்சிருக்குது. அதனுடைய வாக்குகளுடைய எண்ணிக்கை வந்து 210,891 வாக்குகளாக இருக்குது. வீதம் அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் 0.7% இருக்குது. 6வது இடத்துல இருக்கிறது வந்து இண்டிபெண்டன்ட் பார்ட்டி. இதுக்கு வந்து 6 ஆசனங்கள் கிடைச்சிருக்குது. 2019 ஒப்புடைக்கில் வந்து அவங்களுக்கு 2019 எதுவுமே இல்லை. இந்த முறை தான் 6 சீட் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. அவங்களுடைய வாக்குகளுடைய எண்ணிக்கை வந்து 561,342. வீதத்தில் பார்த்தோம்னு சொன்னால் 2% வாக்குகளை பெற்றிருக்கு. அடுத்த வந்து 7வதாக வந்து டெமோக்ராட்டிக் யூனியனிஸ்டிக் பார்ட்டி. இதுக்கு வந்து 5 ஆசனங்கள் கிடைச்சிருக்குது. போன தேர்தலோட ஒப்புடைக்கில் வந்து 3 ஆசனங்களை இழந்திருக்குது. இதனுடைய வாக்குகளுடைய எண்ணிக்கை வந்து 182,058 வாக்குகளை பெற்றிருக்குது. சதவீதத்தில் சொன்னோம்னு சொன்னால் 0.6% வாக்குகளை பெற்றிருக்கு. அடுத்தது ரீஃபார்ம் யூகே. இதுக்கு வந்து 4 சீட் வந்து கிடைச்சிருக்குது. இதான் முதல் தடவையாக இந்த ஆண்டு போட்டியிடுது. அவங்களுக்கு வந்து 4 சீட் வந்து கிடைச்சிருக்குது. அவங்களுடைய வாக்குகளின் எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் 40,73,607 வாக்குகளை பெற்றிருக்கணும். சதவீதத்தில் பார்த்தாலுமே 14.3% வாக்குகளை பெற்றிருக்கணும். இவங்களுடைய வாக்குகளின் எண்ணிக்கை வந்து கூட, ஆனால் கிடைச்ச சீட் வந்து குறைவாக இருக்குது. இப்போ நான் சொல்கிற ஆர்டர் வந்து இந்த கட்சிகள் பெற்ற ஆசனங்களின் அடிப்படையில் சொல்லி கொண்டு வரேன். மொத்தமாக பெற்ற வாக்குகளின் அடிப்படையில் பார்க்கும்போது ரீஃபார்ம் வந்து 40,00,000 ரீஃபார்முக்கு கிடைச்சிருக்குது. ஆனால் கன்சர்வேட்டிவ்க்கு வந்து 67,00,000 கிடைச்சிருக்குது. அப்போ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது, மொத்த வாக்குகளின் அடிப்படையில் பார்க்கும்போது
ரீஃபார்ம் வந்து மூன்றாவது இடத்துக்கு வந்திருக்குது. சரி, இப்போ அடுத்தது வந்து ரீஃபார்மை பொறுத்த வகையில் ஓகே, அடுத்தது வந்து கிரீன் பார்ட்டி. இதுக்கு வந்து நாலு ஆசனங்கள் கிடைச்சிருக்குது. போன ஆண்டோட ஒப்படைக்க மேலதிகமாக மூன்று ஆசனங்களை பெற்றிருக்குது. அதனுடைய ஓட்ஸை பார்த்தா கூட 19,31,887 வாக்குகள் விழுந்திருக்குது. இதனுடைய வீதத்தை பார்த்தோம்னா 6.8 வீதம். மற்ற கட்சியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளைட் டேம்ரு, இது வந்து வேஸ்ட்ல இருக்கிற பார்ட்டி. இதுக்கு வந்து நாலு ஆசனங்கள் இது பெற்றிருக்குது. போன ஆண்டோட ஒப்படைக்கில் மேலதிகமாக ரெண்டு ஆசனங்களை கைப்பற்றியிருக்குது. இதனுடைய ஓட்டுகளின் எண்ணிக்கையை பார்த்தோம்னு சொன்னால் 194,811 ஓட்டுகள் அதாவது வாக்குகளை பெற்றிருக்குது. சதவீதம் அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் 0.7% வாக்குகளை பெற்றிருக்குது. அடுத்ததாக வந்து சோசியல் டெமோக்ராட்டிக் அண்ட் லேபர் பார்ட்டி, இதுக்கு வந்து ரெண்டு ஆசனங்கள் கிடைச்சிருக்குது. அதனுடைய வாக்குகள் எண்ணிக்கை வந்து 86,861 வாக்குகளை பெற்றிருக்குது. சதவீதத்தில் பார்த்தோம்னா 0.3 வீதங்களை பெற்றிருக்குது. அடுத்ததாக வந்து பார்ட்டி, இதுக்கு வந்து ஒரு ஆசனங்கள் கிடைச்சிருக்குது. இதனுடைய போட்டின் எண்ணிக்கை வந்து 117,191 வாக்குகள் கிடைச்சிருக்குது. சதவீதத்தில் 0.4 வீதத்தை பெற்றிருக்குது. அதே மாதிரி அல்ட்ரஸ் யூனியஸ்டிக் பார்ட்டி, அதுக்குமே ஒரு சீட் வந்து கிடைச்சிருக்குது. அதனுடைய வாக்குகள் எண்ணிக்கையை பார்த்தோம்னா 94,779 வாக்குகளை பெற்றிருக்குது. சதவீத அடிப்படையில் பார்த்தோம்னா 0.3 வீதத்தை பெற்றிருக்குது. அடுத்ததாக வந்து ரெடிஷனல் யூனியஸ்டிக் பாய்ஸ் என்று சொல்லி ஒரு பார்ட்டி, அதுக்குமே வந்து ஒரு ஆசனங்கள் கிடைச்சிருக்குது. வாக்குகளுடைய எண்ணிக்கை வந்து 48,685 இருக்குது. இப்போ சதவீதத்தில் சொன்னோம்னா 0.2 வீதமாக இருக்குது. இவ்வளவு தான் வந்து இதுவரைக்கும் டிக்ளேர் பண்ணப்பட்ட ஆசனங்களுடைய அடிப்படையில் அந்த கூட யார் சீட் பெற்றார்களோ, ஆசனங்களை பெற்றார்களோ அதன் அடிப்படையில் ஒழுங்கமைக்கப்பட்டது தான். இவ்வளவு பெற்றுக்கொண்ட வாக்குகள் அடிப்படையில் யார் முன்னுக்கு நிக்கினம் என்ற அடிப்படையில் பார்ப்போம். இதில் வந்து லேபர் வந்து 33.8 வீதத்தை பெற்றிருக்குது. ரெண்டாவதாக கன்சர்வேட்டிவ் பார்ட்டி 23.7 வீதத்தை பெற்றிருக்குது. ரீஃபார்ம் மூன்றாவதாக வந்து ரீஃபார்ம் யூகே 14.3 வீதத்தை பெற்றிருக்கு. நாலாவதாக வந்திருக்கிறது லிபரல் டெமோக்ராட், இவங்க வந்து 12.2 வீத வாக்குகளை பெற்றிருக்கணும். இது வந்து பழைய பார்ட்டி. இவங்களுக்கு வந்து சீட் கூட கிட்டத்தட்ட 71 சீட் வந்து இது வரைக்கும் வந்திருக்குது. ஆனால் மொத்த வாக்குகள் அடிப்படையில் வாக்குகள் ரீஃபார்முக்கு அடுத்து அதான் இருக்கணும். அப்போ ரீஃபார்ம் யூகே வந்து பரவலாக ரீஃபார்ம் யூகேக்கு வந்து யூகே முழுவதுமான ஓட்ஸுகள் வந்து விழுந்திருக்குது. அதனால தான் ஓட்ஸ் அடிப்படையில் வந்து அவங்களுக்கு ஓட்ஸ் கூட வந்திருக்குது. ஆனால் சீட் அடிப்படையில் வாக்குகள் ஆசனங்கள் அடிப்படையில் வாக்குகளை வந்து லிபரல் வந்து கூட இருக்குது. அடுத்தது இந்த வாக்குகள் அடிப்படையில் பார்க்க அடுத்ததாக இருக்கிறது கிரீன் பார்ட்டி 6.8 வீதம், ஸ்காட்டிஷ் நேஷனல் பார்ட்டி 2.4 வீதம். அதுக்கப்புறமா இருக்கிறது எல்லாமே மற்ற பார்ட்டிகள் வேறு ஸ்காட்லாண்டு வேல்ஸ் அந்த இடங்கள் இருக்கிறது, அவர்களுக்கு எல்லாமே வந்து 0.7 அந்த மாதிரி தான் போய்கொண்டு கீழே 0.6, 0.3 அந்த மாதிரி போய்கொண்டிருக்கு. ஓகே, இது வந்து வாக்குகள் அடிப்படையில் யார் முன்னுக்கு நிற்கிறேன்றதை பார்த்தோம். இதை வந்து 2019 அதோட நாங்கள் ஒப்புடைக்கில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்திருக்குது, கூடியிருக்கா குறைஞ்சிருக்கான்னு பார்க்கும்போது, இப்போ வந்து நாங்கள் 2019 ஒப்புடைக்கில் இவங்க வந்து எவ்வளவு என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா, எவ்வளவு கூடியிருக்குன்றதை வீதம் அடிப்படையில் பார்ப்போம். அந்த அடிப்படையில் 2019 ஒப்புடைக்கில் லேபர் பார்ட்டி வந்து இந்த முறை 9.6 வீதம் வாக்குகளை கூடுதலாக பெற்றிருக்குது. அதே நேரத்தில் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி வந்து 19.9 வீதம் வாக்குகளை வந்து இழந்திருக்குது. அதே மாதிரி ரீஃபார்ம் யூகே வந்து 12.3 வீத வாக்குகளை கூடுதலாக பெற்றிருக்குது. லிபரல் டெமோக்ராட் வந்து 0.6 வீத வாக்குகளை மேலதிகமாக பெற்றிருக்குது 2019 ஒப்புடைக்கில். கிரீன் பார்ட்டி வந்து 4.1 வீதம் வாக்குகளை மேலதிகமாக பெற்றிருக்குது. ஸ்காட்டிஷ் நேஷனல் பார்ட்டியுமே வந்து இந்த முறை லூஸ் பண்ணியிருக்கு, 0.2 வீதத்தை லூஸ் பண்ணியிருக்கு, அதாவது இழந்திருக்குது. ஸோ 2019 ஒப்புடைக்கில் இந்த முறை எலெக்ஷனில் வாக்குகளை இழந்தார்கள் யாருன்னு சொன்னால் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி வந்து கூடுதலாக இழந்திருக்குது 19.9 வீதத்தையும், நேஷனல் ஸ்காட்டிஷ் நேஷனல் பார்ட்டியுமே வந்து 1.3 வீத வாக்குகளை இழந்திருக்குது. லேபர் பார்ட்டியினுடைய வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து லேபர் பார்ட்டியினுடைய லீடர் சர் ஹேஸ்டாமர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னா, நாங்கள் வந்து ஒரு மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறோம், வி டிடிட் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. கன்சர்வேட்டிவ் பார்ட்டியினுடைய லீடர் ரிஷி சுனக் அவர் சொல்லும்போது, இந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டியினுடைய தோல்விக்கான பொறுப்பை தான் ஏற்றுக்கொள்றதா சொல்லியிருக்கிறாரு. வந்து ரிஷி சுனக் அவர்களும் தன்னுடைய பாராளுமன்ற ஆசனத்தை தொடர்ச்சியாக வச்சிருக்கிறாரு இந்த முறையும் வந்திருக்கிறாரு. ஆனால் கன்சர்வேட்டிவ் பார்ட்டியினுடைய முக்கியமான சீனியர் எம்பிஸ் வந்து தங்களுடைய ஆசனங்களை இழந்திருக்கணும். இதில் வந்து
முன்னாள் பிரைம் மினிஸ்டர் இருந்த லிஸ்ட்ரஸ் அவங்க கூட தன்னுடைய சீட்டை வந்து இழந்திருக்கிறாங்க. ரீஃபார்ம் யூகேயினுடைய லீடர் ஃபராஜ் நைகல் ஃபராஜுமே வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்காரு, அவருமே வந்து வின் பண்ணியிருக்கிறாரு. இந்த காணொலியை நான் ரெக்கார்ட் பண்ணும் வரைக்கும் இன்னும் 6 ஆசனங்களுக்கான முடிவுகள் வெளிவரையில. ஸோ இதுவரைக்கும் இப்போ இருக்கிற அப்டேட் வந்து லேபர் 410 ஆசனங்களை கைப்பற்றியிருக்குது, கன்சர்வேட்டிவ் வந்து 119 ஆசனங்களை கைப்பற்றியிருக்குது, லிபரல் டெமோக்ராட் வந்து 71 ஆசனங்களை கைப்பற்றியிருக்குது, ஸ்காட்டிஷ் நேஷனல் பார்ட்டி 9 ஆசனங்களை கைப்பற்றியிருக்குது. ஸோ இந்த இதுவரைக்கும் அந்த முடிவுகளின் அடிப்படையில் லேபர் பார்ட்டி தான் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஆட்சி செய்ய போகுது என்ற வெற்றியை உறுதிப்படுத்தியிருக்குது. இதுதான் இதுவரைக்கான அப்டேட். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த தகவலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் லண்டன் தமிழ் மகன்.